அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உடம்பு சரியில்ல ராஜா. அப்படி இருக்கட்டும். என் தலையில முடியா? ஆமா ராஜா. முடியா மயிரில அல்ப பதில போடுற தொலைபேசி அடைங்கள் ராஜா. ஆனாக மாட்டேது, டச் ஆன் பண்ணுவ ராஜா. தெரியுமா? தெரியும் ராஜா. பேலன்ஸ் இல்ல ராஜா, கால் போகாது. உன் மொபைல் எடு. சித்திரகுப்தா சொல்லுங்க. ஏமா எங்க உள்ளாய்? இந்த அரண்மனையில். வெளியே வெளியே என்ன செய்கிறாய்? இந்த கணக்கு வழக்கு இருக்கு, நான் பார்த்து கொண்டிருக்கேன். உள்ளே வா, அரசபைக்கு வா. அலையும் அவரே அடுத்தது இவன் அரவிந்தன் பேசி கேட்டு அம்மா அப்பா விவசாயம் வைத்துக் கொண்டிருக்கான். இவன் இன்று முதல் என் எதுமையை பராமரிக்கட்டும். செல் போ. அடுத்தது அலையும் அவரே. அழைத்து வரும் சிறுவர்களே, மன்னா என்ன சொன்னீங்க? பின்னாடி திரும்பி பாருங்க. பின்னாடி என்றால் பின்னாடி அல்ல, கடந்த காலத்தில் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவ செயல்களை உங்களை அழிக்கக்கூடிய. மன்னா வளராதீங்க, டைலாக சொல்லுங்க மன்னா. எதுக்கு என்ன காரணம் கரெக்டா சொல்லுங்க மன்னா. முதல் குழந்தையின் கடந்த கால செயல். இடிப்பு வலிக்குதுங்க. நம்ம அண்ணாச்சி கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு வந்துருக்கோம். நாளைக்கு செக்க போறாமாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. கட்டியும் போட நல்லா இருக்கும். காசு இருந்தா குடிச்சலாம். என்னது காசா? நீங்க நல்லா இருக்கணும் காண்டி தரீங்க.
அப்பா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சார் என்ன தல வாத்தல சாப்பிடுற அப்புறம் தல இரண்டாவது குழந்தையின் கடந்த செயல். என் புருஷன் வேலைக்கும் போக மாட்டான், பிள்ளைகளுக்கு காசும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டான், தண்ணி எடுத்துட்டு பார்லயே படுத்து கிடக்கிறான். நீங்க ஒரு 200 ரூபா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா சரி சாப்பாடு. சோறுங்கடி என்ன சம்பாதிக்கியா சம்பாதிக்கலையா? சரக்கு சாப்பாடு இல்லன்னா நம்ம செத்து போயிரோம்ல. சாவன் இல்லன்னா இருக்காதயா? இருக்காது. ஓடி ஓடி. யாரு சமைச்சா? கடந்த கால செயல். இல்ல நீ போ.
இப்ப சொன்னா எப்படிமா வரும்? எந்த மாச கடைசிமா மாச கடைசிமா எப்படிமா காசு கிடைக்கும்? வேணாமா தாலி அடை வச்சு அடை வச்சு கொண்டு வந்துருமா பிஸ்கட்ல ஒரு மாசம் அடுத்த மாசம் சம்பளம் போட்டா திருப்பி கொண்டு வச்சுக்கலாம். மந்திரி அடிக்கும் அடுத்தது திருப்பி வந்து ஆத்திடலாமா? அடுத்த மாசம் சம்பளம் போட்டா ஃபர்ஸ்ட் வாங்கிடலாமா? அஞ்சு பவுனோட வாங்கிடலாம் இப்ப கூட பீஸ் கட்டிட்டு வந்துடலாமா? தங்கம்மாஜி தெரியல ஜி மருந்து கலக்குறாங்க சரக்கே சரியில்லை அதெல்லாம் நேரத்துல மச்சா தெரிஞ்சா நல்லா இருக்கு மச்சா நிறைய பேத்துக்கு அனுபவசாலி பாட்டு முடிஞ்சு காசு விடு எடு 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 சீக்கிரம் எட்டு
ஏன் அவசரப்படுற காசு தான் வாங்குறல்ல கிளம்பு கிளம்பு எடுத்துக்கல கிளம்பு கிளம்பு சவுண்ட் போடாத கிளம்பு நாளைக்கு அவனுக்கு ஏடிஎம்ல பணம் ஏறும் ஏறும் மச்சான் ஏறும் மச்சான் ஏறனா எங்க கண்ணி விட்டு கொடுக்க மாட்டியா சரி மச்சான் பாத்தான் மச்சான் வா மச்சான் போனா இந்த மூவேவிங்கதான் எதுக்குதான் ஊர்ல இருக்கீங்க தெரியல குடிக்கிறாங்க போறாங்க அழுகிறாங்க உள்ளத்துல இருக்காங்களா நீங்களா இருக்காங்களா ஏண்டி ரோட்ல கத்துற போற போட்டு மாமா நிக்கிறல சரக்கடிச்சு மாமா நிக்கிறனா இல்லையா மாமா நிக்கிறல்லாமா வரவர பிரச்சனைமா அதனால பீஸ் கட்டலமா இவன் அடிக்கலாம் பீஸ் கட்டல வரவழ பெரிய பிரச்சனை மான பிரச்சனை குடி குடியா கிடைக்க மத நாட்டுக்கு கிடைக்க எவ்வளோ வாத்தில் உனக்கு சிறுவர்கள் பாத்தீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமா பாத்துக்கங்க இப்படி குடிச்சு அழிறாங்க குடிச்சு அழிறாங்க அதனால போச்சு அவங்க செய்யற தப்பு அவங்கள பாதிக்காது அவங்க இன்னைக்கு விட்டுட்டு போற காரியம் உங்களுக்கு செய்யணும் அது மாதிரிதான் அவங்க விட்டு போற பாவம் எல்லாம் உங்களே தான் செய்யணும் சொத்து என்ன விட்டு போயிருவோம் நம்மள சொத்து சொத்தோட முக்கியம் உங்களுக்கு இன்னொரு வரலாறு பிறப்பீங்க பதினேழு பதினெட்டு வயசு ஆகும் பிஆர்எல்ல ஒரு டிப்ளமா சர்டிபிகேட் கீழே வருவீங்க இவங்க ரெண்டு பேரும் படிக்கல இவங்க இந்த கடைசியில நடிச்சாங்க படிச்சாங்கதான் ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சும்மா விட மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட் ஒரு குடி குடியே கிடைக்கும் ஆனா நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க அவ்வளவுதான் அந்த ஸ்ட்ரீட்ல